பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த 2013 ஆண்டு மோகன்லால் ஜீத்து ஜோசப் கூட்டணியில் உருவான மலையாள திரைப்படம் த்ரிஷ்யம். இந்த படம் அங்கே பெரும் வெற்றி பெற்றது. இதனையடுத்து இந்த படம் தமிழில் கமலஹாசன் நடிப்பில் பாபநாசம் என்ற பெயரில் உருவானது. தமிழிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. த்ரிஷ்யம் மலையாள படத்தின் முதல் பாகம் வெற்றியை தொடர்ந்து தற்போது இரண்டாம் பாகம் உருவாக்கப்பட்டு ஓடிடியில் வெளியாகி இதுவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகவே தமிழில் எப்போது பாபநாசம் இரண்டாம் பாகம் உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்தது. ஜீத்து ஜோசப்பும் பாபநாசம் இரண்டாம் பாகம் படத்தை இயக்க தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி ஒன்றை இயக்குனர் ஜீத்து ஜோசப் அளித்தார். அப்போது பாபநாசம் இரண்டாம் பாகம் எப்போது உருவாகும் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், நடிகர் கமலஹாசன் விக்ரம் மற்றும் இந்தியன் ட்ரூ படங்களில் நடிக்க உள்ளார். இந்த இரண்டு படங்களை முடித்த பிறகுதான் பாபநாசம் இரண்டாம் பாகம் படத்தில் இணைவார் என தெரிவித்துள்ளார். ஆக இப்போதைக்கு கமலஹாசன் பாபநாசம் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. இந்த வீடியோவின் தலைப்பை பார்த்துவிட்டு அரசியலில் கமலஹாசனின் அடுத்த திட்டம் என நீங்கள் நினைத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் இன்னும் கமலஹாசனை ஒரு அரசியல்வாதியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றி.